Good morning, students. Now we are going to start the chapter number 2 in our syllabus. In computer application, we completed chapter number 1 about multimedia. This time we are going to start with the desktop publishing software, Adobe PageMaker. So 2.1 ல இருந்து 2.6 வரைக்கும் we are going to look at our chapter. What we are going to discuss today in this chapter? 1. The introduction and the definition of the Adobe PageMaker. 2. How to create a PageMaker pages. Then what are the components of the PageMaker window? The components of the PageMaker window. And we are having the special toolbox in Adobe PageMaker. What are the toolbox tools available in a toolbox items? The last, how to enter, how to edit the text in Adobe PageMaker. These things we are going to discuss today. So what is desktop publishing? Desktop publishing, it is used to creation of page layouts for documents using the desktop publishing softwares. அதாவது பேஜ் லேஅவுட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு இயர் பேஜ் லேஅவுட் வாட் இஸ் கால்ட் அஸ் லேஅவுட் லேஅவுட்னா ஸ்ட்ரக்சர் மாடல் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிக்கலாம் ஒரு ஃபார்மெட் ஒன்று டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிளாக ஒரு ஐடி கார்டு டிசைன் பண்ணுறோம் ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறோம் ஒரு இன்விடேஷன் கிரியேட் பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறதுக்கு we can use desktop publishing அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஃப்ளக்ஸ் பேனர்ஸ் எல்லாமே டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அந்த ஃப்ளக்ஸ் பேனர்ஸில் என்னென்ன ஐட்டம்லாம் இன்க்ளூட் ஆகணும் டெக்ஸ்ட் இருக்கும் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வி கேன் பிளேஸ் இட் எனிவேர் அண்ட் எனி ஃபார்மெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த இதில் டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கில் த லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் அவைலபிள் One is a Adobe PageMaker, Adobe InDesign, Quark Express, etc. நிறைய இருக்குது அதில் Adobe PageMaker அப்படிங்கிறது ஆக்சுவலாக Adobe PageMaker வந்துச்சு பட் ரொம்ப குவாலிட்டியாக அதிகமான பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா Adobe PageMaker அப்படின்னு கேட்டால் ஒரு இப்போ பர்சன்டேஜ் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் But if you studied Adobe PageMaker, you can use it very well in Adobe InDesign. InDesign வந்து ரொம்ப பக்காவான ஒரு சாஃப்ட்வேர் டிசைனிங் பர்பஸ்க்காகவே டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் அதுவும் அடோப் உங்களோட கம்பெனி மூலியமாகவே வந்தது நம்மளுக்கு அந்த இதில் Adobe InDesign நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்காக அமையிறது தான் Adobe PageMaker அப்படின்னு ஈவன் யூ கேன் யூஸ் இட் Adobe Photoshop ஆல்சோ இந்த ஃபோட்டோஷாப்பில் பிக்சர்ஸ்லாம் என்னென்ன ஃபார்மெட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களோ அது சேம் திங் வி கேன் லேர்ன் இட் ஹியர் Adobe Photoshop ஷாப் அளவுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறதுல வி ஆர் கோயின் டு டிசைன் ஒன்லி த பேஜஸ் ஹியர் வி ஆர் கோயின் டு டிசைன் ஒன்லி த பேஜஸ் அங்கே வந்து ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் அது இமேஜ் எடிட்டிங் ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம் ஹியர் வி ஆர் கோயின் டு எடிட் ஒன்லி த பேஜஸ் ரைட் ஸோ Adobe PageMaker இஸ் அ பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் இட் இஸ் யூஸ் டு டிசைன் அண்ட் ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸ் தட் கேன் பி பிரிண்டட் ஒரு பிரிண்டட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு பேஜஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஆர் டிசைன் பண்ணுறதுக்கு த Adobe PageMaker அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது யூ கேன் கிரியேட் எனி திங் ஃப்ரம் சிம்பிள் பிஸ்னஸ் கார்ட்ஸ் அதாவது விசிட்டிங் கார்ட் சொல்கிறோம் நம்ம விசிட்டிங் பிஸ்னஸ் கார்ட்லேருந்து லார்ஜ் புக்கு தட் மீன்ஸ் அவர் புக் ஆல்சோ வி கேன் டிசைன் பை யூஸிங் Adobe PageMaker அதில் இருக்கக்கூடியது என்னென்னு பாருங்கள் அந்த Adobe PageMaker அந்த பேஜ் பேஜ் நம்பர் 17 ஸ்டார்ட் ஆகுது இட் கண்டைன்ஸ் டாப் பிக்சர் பார் கோட் பிக்சர் தென் அவர் சாப்டர் ஹெட்டிங் தென் பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் த கண்டென்ட்ஸ் அது எப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள் அந்த கண்டென்ட் வந்து டிசைன் பண்ணது ஒரு நியூஸ் பேப்பர் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க நியூஸ் லெட்டர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எம்எஸ் வேர்டில் பண்ண முடியுமான்னா எம்எஸ் வேர்டில் வந்து பண்ணலாம் பட் அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது
இதில் வந்து பிக்சர்ஸ் எங்கெங்கே வேணும்னாலும் அங்கங்கெல்லாம் நான் மென்ஷன்ஸ்க்குலன்னா பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் விண்டோஸில் அப்படி பண்ணும்போது மாடிஃபிகேஷன்ஸ் அலைன்மெண்ட்ஸில் வந்து நிறைய கொரீஸ் வரும் நமக்கு. பட் பை யூஸிங் த அடோப் பேஜ் மேக்கர் தட் கேன் பி ஈஸிலி சால்வ். தென் த பாட்டம் தர் ஆர் த்ரீ பிக்சர்ஸ் ஆர் தர் குவார்க் எக்ஸ்பிரஸ் இன் த அடோப் இன் டிசைன் இன் அடோப் பேஜ் மேக்கர் மூணு பிக்சரோட இது போட்டிருக்காங்க. பிலோ தட் த மார்ஜின்ஸ் பாட்டம் மார்ஜின் தட் கண்டைன்ஸ் த நேம் ஆஃப் தி டாபிக் அண்ட் ஆல்சோ த பேஜ் நம்பர். ஸோ ஒன்ஸ் யூ டிசைன் ய பேஜஸ் யூ கேன் ஈஸிலி பிரிண்ட் அவுட். ஸோ ஹவு டு டிசைன் அ பேஜஸ் வாட் ஆர் த திங்ஸ் கேன் ஹாவ் எ பேஜ் அப்படின்னு சொல்லி கேன் ஃபிட் இன் அ பேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வி கேன் இன்செர்ட் எ டேபிள்ஸ், வி கேன் இன்செர்ட் இமேஜஸ், வி கேன் இன்செர்ட் டிராயிங்ஸ், வி கேன் இன்செர்ட் டெக்ஸ்ட் ஆல்சோ. ஸோ டெக்ஸ்ட் பை டிஃபால்ட் we are going to insert in the pages. MS Word open பண்ணவுடனே we can directly type our contents. But in Adobe Page Maker it does not like that. It is a container. Adobe Page Maker உடைய ஒரு பேஜ் வந்து இட் ஜஸ்ட் லைக் எ கண்டெய்னர். வி ஆர் கோயிங் டு கண்டெய்ன் மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸ் டெக்ஸ்ட் இமேஜஸ் டேபிள்ஸ் டிராயிங்ஸ் சார்ட்ஸ் எவ்ரி திங். ஓகே ஸோ Adobe Page Maker பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் இன்க்ளூட்ஸ் டூல்ஸ் that allows you to easily position the text and the graphics. ஒரு டெக்ஸ்டையும் கிராஃபிக்ஸையும் கரெக்டான பொசிஷனில் ஃபிட் பண்ணுறதுக்கு அடோப் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ இன்செர்ட் பிக்சர் இன் எம்எஸ் வேர்ட் த கண்டென்ட் அதை வந்து என்ன செய்யணும்னா கரெக்டாக ஃபிட் பண்ணி டைப் பண்ணி கொண்டு போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும். நம்ம காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம் அந்த விஷயத்தில். இந்த இடத்துல தான் பிக்சர் வரணும், இந்த இடத்துல தான் கண்டென்ட் வரணுங்கிற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாத போது அந்த டிசைன் பண்ணுறதுல எம்எஸ் வேர்டு மாதிரியான வேர்ட் ப்ராசஸிங் பேக்கேஜஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் தட். தென் ஹவு டு டிசைன் தட் பை யூசிங் த அடோப் பேஜ் மேக்கர். ஸோ பை யூசிங் த பேஜ் மேக்கர் யூ குட் கிரியேட் எ நியூஸ் லெட்டர்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் ஆன் ஈச் பேஜ். ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் ஆர்டிகல்ஸ் வச்சுக்கலாம், ஒவ்வொரு பேஜ்லேயும் ஸ்டோரிஸ் கொண்டு வந்துக்கலாம், ஒவ்வொரு பேஜ்லேயும் பிக்சர்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த பிக்சர்ஸ் வேரெவர் யூ வாண்ட் வேரெவர் யூ வாண்ட் அது நெக்ஸ்ட் டு த பேஜஸ் ப்ரீவியஸ் டு த பேஜஸ் டாப் ஆஃப் தி பேஜ் பிசைட் ஆஃப் தி பேஜஸ் பிசைட் த பிக்சர் நெக்ஸ்ட் டு த பிக்சர் டாப் ஆஃப் தி பிக்சர் பாட்டம் ஆஃப் தி பிக்சர் வேரெவர் யூ வாண்ட் யூ கேன் இன்செர்ட் எ பிக்சர் டெக்ஸ்ட் எவ்ரி திங். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும் இது சப்போர்ட்டிவ் டூ அப்படின்னு சொல்லி. ஹவு டு ஓப்பன் எம்எஸ் வேர்டு மாதிரி here also how to open Adobe Page Maker pathinga we can open by using the command start all programs Adobe Page Maker 7.0. so based on the operating system it may differ. If it is a Windows 8 the direct icon will be present at the taskbar. Suppose if you are using Windows 7 the icon and also the icon we are pinning the icon in the taskbar and also ஸ்டார்ட் மெனு விண்டோஸ் எக்ஸ்பி லைக் தட் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடோப் அடோப் பேஜ் மேக்கர் 7.0 அடோப் பேஜ் மேக்கர் 7.0 ஆக்சுவலி 6.0 இருந்துச்சு இப்போ 7.0 நமக்கு வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் யூ கிளிக் த கமெண்ட் யூ வில் கெட் த விண்டோ லைக் திஸ். திஸ் இஸ் அ செட்டப் விண்டோ பேஜ் லேஅவுட் செட்டப் விண்டோ. ஸோ ஒன்ஸ் யூ சேஞ்ச் த செட்டிங்ஸ் இயர் பேஸ்ட் ஆன் த செட்டிங்ஸ் யூ வில் கெட் த பேஜ் லேஅவுட்ஸ். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தி பேஜ் சைஸ் லெட்டர் ஃபார்மேட் அதாவது தட் இஸ் A4 சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் பேப்பர் சைஸ்னு சொல்லலாம். ஸோ லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்கலாம் லீகல் பேப்பர் ஆர் வி கேன் கஸ்டமைஸ் ஆல்சோ. த கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது த டைமென்ஷன்ஸ் வி ஆர் கோயிங் டு மென்ஷன் ஹியர் த வித் அண்ட் ஆல்சோ த ஹைட். வித் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ வித் செகண்ட் ஒன் இஸ் அ ஹைட். இன்னும் இன்ச்சஸ் ஃபார்மேட்டில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி வி கேன் கிரியேட் த பேப்பர் சைஸ் ஆல்சோ. Orientation. So now we are viewing our content in a wide format. But how we are writing in a notebook? It is a tall format. Adha portrait landscape. Previously we studied about that. Portrait and landscape format. Here they are mentioning as a tall and wide. The name only differ but the orientation is same only. Portrait orient, a landscape that is tall and wide orient. Okay. Double sided, single faced.
number of pages you want, how many number of pages you are going to create, 1 pages, 2 pages, 3 pages, we can give 3 pages here. So it automatically creates 3 pages continuously. So what is the margins? Margins, what is called as a margin? The margin of the pages, the top side, right side, bottom side and left side margins. நீங்கள் எப்போவுமே ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு பேப்பர் ஃபார்மேட் வந்து சம் ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா யார் கோயிங் ரைட் சம் கண்டென்ட் இன் ஏ ஃபோர் ஷீட் ஹவ் ஃபோர் சைட் மார்ஜின்ஸ் போடுவீங்க. அந்த ஃபோர் கார்னர்ஸ்லேயும் மார்ஜின்ஸ் போடுறது தான் இங்கே வந்து நம்ம லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம், அதாவது இன்சைட் அவுட் சைட் டாப் பாட்டம் அப்படின்னு 4 டைப்பு பிரியறாங்க. ரெசல்யூஷன் 300 பிக்சல்ஸ் தான், பிகாஸ் வேர் இன்சர்ட்டிங் பிக்சர்ஸ் ஆல்சோ. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால. Okay, so how to create a new document? File new, control plus n. இது அப்படியே கதையாக படிச்சுட்டே வந்தால் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். வி வில் சி எ டெமோ ஹவு டு ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடோப் தென் அடோப் பேஜ் மேக்கர் 7. ஒன்ஸ் யூ கிளிக் இட் யூ வில் கெட் தி இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் ஆர் ரெஜிஸ்டரிங் ப்ராசஸ் ஆஃப் தி விண்டோ, தென் யூ வில் கெட் த அடோப் பேஜ் மேக்கர் பேக்ரவுண்ட். ஃபஸ்ட் யூ வில் கெட் த டெம்ப்ளேட் டிசைனாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி கிரியேட்டட் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்மேட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் டைரக்ட்லி. அதர்வைஸ் ஐ டோன்ட் வாண்ட் தீஸ் டெம்ப்ளேட்ஸ், ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஒன் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் அ பேஜ் மேக்கர் விண்டோ இன் தட் ஹியர் இஸ் அ நியூ ஃபைல் ஐட்டம், அதர்வைஸ் ஃபைல் நியூ, அதர்வைஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் என், அதாவது கேப் சிம்பிள் போட்டிருப்பாங்க. த மீனிங் ஆஃப் த கேப் சிம்பிள் இஸ் கண்ட்ரோல் கீ, ஸோ கண்ட்ரோல் என். You will get a document setup window. The setup window எப்படி இருக்குது பாருங்கள். பேஜ் சைஸ் 8.5x11 டால் ஓரியன்டேஷன்ஸ். ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனி பேஜ் செட்டப், ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் யூ கிளிக் ஓகே யூ வில் கெட் த விண்டோ. திஸ் இஸ் அவர் பேஜ், த ஒயிட் கலர் ஏரியா அப்படின்னு சொல்கிறேன். திஸ் இஸ் அ பேஜ் ஒர்க்கிங் ஏரியா, டைப்பிங் ஏரியா, ஆர் இன்சர்ட்டிங் கண்டென்ட் ஏரியா, ஆர் கண்டெய்னர், எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். திஸ் இஸ் அ பேஜ் the page, this is the top margin, left margin, right margin and also the bottom margin. Okay, la kela vandinga this is a bottom margin of the window. Okay, so inside the margin only we can type any content, we can insert any contents, right? So in the margin taandila nam kondu povom tiya. This is the page borders, four side borders. The four side borders pathinga from here to here you cannot type any content here. So இது வந்து ஒரு பேஜாக தான் கிரியேட் ஆகிருக்கு. வி கேன் கிரியேட் திஸ் ஆஸ் அ மாஸ்டர் பேஜ் ஆல்சோ. யூ வில் ஸ்டடி 2.14 ஆர் 2.13 ஹவு டு கிரியேட் அ மாஸ்டர் பேஜஸ் அண்ட் எவ்ரி திங். நவு யூ ஜஸ்ட் லுக் த ஸ்க்ரீன். ஸோ ஃபைல் நியூ, ஒன்ஸ் யூ கிளிக் ஃபைல் நியூ யூ வில் கெட் திஸ் விண்டோ. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரூலர், தென் திஸ் இஸ் அ டூல் பார், மெனு பார், டைட்டில் பார். This is a special toolbox available here. There are two types of rulers are there. One is a top ruler and the left ruler and so on. Horizontal, vertical rulers. The bottom left corner, you will get a page layouts. How many number of pages are available here? Only one page, so just it displays only one. One is a current page, that's why it is displayed as a black color. The right side, there are two palettes are displayed. One is a color palette. Using the color only, we are going to change the format of the text. The next one is a picture window. You can insert the, from these clip arts. If you have a drawing, you can use it. Once you click it, it will automatically present in your page layout. Okay. Or understand how to open. So how to open, next, what are the components we discussed? One is a title bar, or topmost window of the window. Title bar, this is the location is called as a title bar. Next, menu bar. Menu bar, the different types of menus are available. File, edit, layout, type, element, utilities, view, window and help. Totally 9 different menus are there. These 9 menus contains different type of options. Over menu kulliyum pathinga related commands only available. Edit na cut, copy, paste, adhaadu what is editing? Moving the content, inserting the content, delete the content,
or we can copy the content from one location to another location. These things are available in the edit. Layout, we are going to change the insert pages or go to pages, remove pages, sort pages, orientation, page layout of the full edit. File menu, it contains commands related to the file. Then type, font, size, formatting options are available here. Elements, what are the different type of elements you are going to insert here? How to arrange the elements, frames, everything. Then some utilities are available. View, what are the toolboxes or rulers are available. Display master item, display non-printing item, zoom in, zoom out, actual size, fitting window. So everything related to view. Window, so toolbars, layers, styles, colors, then toolboxes, that should be displayed by the window. Help, you know very well about the page maker, you can get help option. Are you understand the design, the background of the title bar displays the icon and the name of the software and the name of the file. Three things it is available. The name of the software is Adobe PageMaker 7.0. By default, the file name is untitled one, because you didn't give any title for the file, so it is displayed with untitled. The second one is a menu bar. In the underscore kuduthukanga pathingala, you just look here. Alt key press panni indha letter press panninga and the menu vandu open aagum by using the keyboard. Keyboard shortcuts vandu compulsory therinju vechukonum. Oru computer la vandu program pandravanga, computer use pandravanga, keyboard shortcuts therinjala no need to use the mouse. Keyboard la type pannit irukumbodhu andha command choose pannittu poite irukalam. Alt F adikkiradhu romba easy. To choose the file, you have to take your hand and move to the mouse. You have to move the mouses and click it. And the options are Alt F, that's all. So that is very easy for you. So keyboard shortcuts, Alt F for file menu, E, L, T, M, U, V, W, H. The underscoring window. Letters. Okay, window means W, help means H. The next one is a toolbar. It contains standard tools available here. New, open, save, print, find, then text, increasing, decreasing, spell checking, everything is available here. The next one is a ruler. The ruler vandu pathinga na nammoda margin set pandrathukku da main use aagum. Endha location endha place la vandu nama picture insert pananum, evlo inches thalli picture insert pananum, evlo inches vandu namakku nammoda content vandu evlo columns la display pananum, adellathai set pandrathukku the rulers are most important in this area. Okay, are you understand? The rulers vandu suppose vandu by default display aagala appadina, you just go to the menu, view menu, and show rulers. You will get the top and left sides of the window. We'll just check it. Hide rulers option, because already it is displayed here. Hide ruler option, ruler point. If you want ruler, again view, show ruler option, and the ruler on the display. The ruler I just zoom it, our pages. Okay, now zoom on the top, left and right margin. The left margin, where start at 0. Our page or size 8.5 × 11. So 0 to 8.5. It identify. So the 1 inches, 1 inches, 1 inches. Left and right. Set ஆயிருக்கு. Okay, are you understand? So 0.75 inches அப்படின்னு சொல்லி டாப் மார்க்கெட் செட் பண்ணியிருந்தோம்னா அந்த இதை ஷோ பண்ணுறதுக்கு தான் அந்த இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், த பாட்டம் மார்ஜின் 11 inches இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, 11 inches எங்கே இருக்குது பார்த்தீங்களா, 11 inches இருக்குது. இங்கே 8.5 inches இருக்குது. ஸோ 8.5 × 11 இதுதான் இதோட மீனிங். ஓகே, இது வந்து ஹேண்ட் டூல்னு சொல்லுவாங்க. பை யூசிங் தி ஹேண்ட் டூல் யூ கேன் ட்ராக், கிளிக் அண்ட் ட்ராக் அவர் விண்டோ. ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். த நெக்ஸ்ட், டூல் பாக்ஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம், த யூனிக் ஐட்டம் ஆஃப் தி பேஜ் மேக்கர் விண்டோ இஸ் கால்ட் அஸ் அ டூல் பாக்ஸ்.
Using the toolbox only, we are going to insert a different type of items in our pages. How to open the toolbox? Now, by default, it will be displayed in our page maker window. If you want to know, if it is not displayed, so you are going to window menu. Window menu la show tools appdin solte option available aagum. So here window hide tools irukku. Window hide toolbox hide aichu. Show tools nu kuduthona enna aagum? Open aayidu. Okay, I understand, right? Ipo the toolbox la irukku ovvoru toolum edhadhukku use aagum. First one is a pointer tool ranga. This is the pointer tool. The next one is a rotating tool, line tool, rectangle tool, ellipse tool, polygon tool, and hand tool. What is use of the pointer tool? By using the pointer tool only, we are going to click and drag the items. Click and drag the items. Move objects, graphics, move the pointer tool. The next one is a rotating tool. Suppose if you draw any pictures or if you inserted any images, you can rotate in any direction. For that, you are going to use a rotating tool. Next one is a line tool. Any direction, you can draw a line by using the line tool. Rectangle tool to draw the rectangle. Then draw the ellipse to draw a polygon. Then next, the hand tool that is used to drag the pages window. Each and every tool contains a specific shortcut keys. You should know this. இது ஃபுல்லாக டூல் பாக்ஸில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐட்டம், ரைட் சைடில் இருக்க ஐட்டம் அடுத்த சில இதில் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் இருக்க ஐட்டத்தை நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் இஸ் அ பாயிண்டர், தென் ரொட்டேட்டிங் டூல், லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகன் அண்ட் ஹேண்ட். ஸோ இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். த ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் இஸ் F9. F9க்கு அப்புறம் பாருங்கள், ஷிஃப்ட் F2, ஷிஃப்ட் F3, ஷிஃப்ட் F4, ஷிஃப்ட் F5, ஷிஃப்ட் F6 அப்படிங்கிறது. ஹேண்ட் டூல் ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டையும் இது பண்ணிவிட்டு நம்மளோட மவுஸ் பட்டனை வந்து ட்ராக் பண்ண, கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது என்னாகும்னா மூவ் ஆகும். இப்போ இந்த ஒவ்வொரு ஷிக்கியையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த இடத்துல செலக்ட் ஆகுதான்னு போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஹேண்ட் டூல் செலக்ட் ஆகிருக்கு, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் நமக்கு. நான் ஷிஃப்ட் ப்ளஸ் F2 அப்படின்னு கொடுக்குறேன், ரொட்டேட்டிங் டூல். ஷிஃப்ட் F3 லைன் டூல், ஷிஃப்ட் F4 ரெக்டாங்கிள் டூல், ஷிஃப்ட் F5 சர்க்கிள் டூல், ஷிஃப்ட் F6 அப்படின்னு சொல்லும்போது பாலிகன் டூல். ஒவ்வொரு டூலை கிளிக் பண்ணும்போதும் அந்த சிம்பிள் வந்து மாறி இருக்கும். ஷிஃப்ட் F4 சர்க்கிள் டூல், ஷிஃப்ட் F3 ரெக்டாங்கிள் டூல், F3 லைன் டூல், யூ கேன் ட்ரா எ லைன். ஓகே, தென் ஷிஃப்ட் F2 அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அப்படி மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கு தான் அந்த இது வந்து யூஸ் ஆகுது. இந்த பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணி இப்போ இந்த லைன் வேணும்னா இந்த சர்க்கிள் அப்படின்னு, இந்த ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டு இது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் ரொட்டேட், யூ கேன் ரொட்டேட் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆஃப்டர் ரொட்டேட்டிங் யூ கேன் கிளிக் அண்ட் ட்ராக். இந்த பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் அண்ட் ட்ராக் த ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு. ஐ டு செலக்ட் அண்ட் மூவ் த ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டர் டூல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ரைட் சைடில் இருக்கக்கூடிய டூல்ஸு, அதோட யூசேஜஸ் அண்ட் அதோட ஷார்ட்கட் கீஸ். ரைட் சைட் த ஃபஸ்ட் ஐட்டம் இஸ் அ டெக்ஸ்ட் டூல் பார். த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ் டு ட்ரா எ டெக்ஸ்ட் பாக்ஸ். ஃப்ரம் டெக்ஸ்ட் டூல் ஒன்லி வி ஆர் கோயிங் டு டைப் அவர் கண்டென்ட்ஸ். இந்த டெக்ஸ்ட் டூல் இல்லாமல் நம்மளால் எதுவுமே டைப் பண்ண முடியாது. டு இன்செர்ட் டெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ் த டெக்ஸ்ட் டூல். நெக்ஸ்ட், கிராப். ஒரு இமேஜ் இருக்குன்னா இமேஜில் வந்து கிராப் பண்ணுறதுக்காக. தென் கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல், லைன் டூல் கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல். நல்லா சேஞ்சஸை பார்த்துக்கோங்க. த கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் பார்த்தீங்கன்னா, இப்போ லைன் டூல் யூஸ் டு ட்ரா லைன் இன் எனி டைரக்ஷன் சொல்கிறோம். பட் கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் ஒரு என்னென்னா ஒரு ஃபிக்சட் லைன்ஸை மட்டும்தான், அதாவது 90 டிகிரி, 45 டிகிரி, தென் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, 270 டிகிரி, இந்த மாதிரியான ஒரு ஃபிக்சடு லைன்ஸை மட்டும்தான்.
ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் அண்ட் த கிராஸ் லைன்ஸ் டயகனல்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த டயகனல் லைன்ஸுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். பர்ஃபெக்டாக இருக்கும் அதை ட்ரா பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ரெக்டாங்குலர் ஃப்ரேம். இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம் டூல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் டூல்னு வர்றது எல்லாமே இட் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூ கேன் பிளேஸ் த கண்டென்ட் இன்சைட். ஒரு ரெக்டாங்குலர் டூலுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் டூல் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா போத் ஆர் ஒரு பாக்ஸுக்குள்ளே கொண்டு போய் நாலஞ்சு புக் கொண்டு வந்து சேர்த்து வைக்கும்போது பாக்ஸத்துக்கு நீங்கள் நாங்கள் வந்து என்டையர் புக்ஸும் சேர்ந்து பண்ணிடலாம். பட் நம்ம ஒரு நார்மல் ரெக்டாங்குலருக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் டூல் உள்ள இன்சர்ட் பண்ணோம்னா இஃப் யூ ட்ராக் த ரெக்டாங்கிள் ஒன்லி த ரெக்டாங்கிள் வில் மூவ்ஸ். இந்த கண்டென்ட் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த ஃப்ரேம் டூல் என்ன செய்யணும்னா விச் எவர் த ஆப்ஜெக்ட் இஃப் யூ ஆர் பிளேஸிங் இன்சைடு த ஃப்ரேம் டூல் அது என்ன செய்யணும் உள்ளே ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா. ஸோ ரெக்டாங்குலர் பிளேஸ் ஹோல்டர், எலிப்ஸ் பிளேஸ் ஹோல்டர், பாலிகன் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னிஃபை. ஸோ மேக்னிஃபைங் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதர்வைஸ் ஜூம் டூல் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஷார்ட்கட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப் டூ இருந்துச்சு, எஃப் த்ரீ, எஃப் ஃபோர், எஃப் ஃபைவ், எஃப் சிக்ஸ் பார்த்தோம். ஹியர் ஷிஃப்ட் ஆல்ட் எஃப் ஒன் தான் ஆரம்பிச்சு. ஷிஃப்ட் ஆல்ட் எஃப் ஒன் மீன்ஸ் இட் இஸ் எ டெக்ஸ்ட் டூல். எஃப் டூ, எஃப் த்ரீ, எஃப் ஃபோர் இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி தனியாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஷிஃப்ட் ஆல்ட் எஃப் ஒன், எஃப் டூ, எஃப் த்ரீ, எஃப் ஃபோர், எஃப் ஃபைவ், எஃப் சிக்ஸ், எஃப் செவன். ஸோ டெக்ஸ்ட் டூல், கிராப் டூல், லைன், ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிகன் அண்ட் ஜூம் டூல். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போது இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இஸ் அ டெக்ஸ்ட் டூல். என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் ஒன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இந்த டூல் செலக்ட் ஆகிடுச்சு. ஐ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ட்ராக் பண்ணிட்டு ஐ கேன் டைப் இட். ஓகே, ஐ ஜஸ்ட் டைப் நாட் அன் மீனிங்ஃபுல் கண்டென்ட், ஜஸ்ட் ஃபார் யுவர் நிமிஷம். ஓகே, இப்போ ஒரு பிக்சர் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஒரு லைன் போட்டு பார்க்குறோம், கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்படி லைன் போடுறோம். சேம் திங் டயகனல். ஓகே, இப்படி வரும், இல்லாட்டி இப்படி வரும், இல்லாட்டி இப்படி வரும். ஸோ ஒன்லி டயகனல் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். நான் இங்கெல்லாம் மூவ் பண்ணும்போது அந்த லைன் வந்து மூவ் ஆகலை, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைன்ஸ் மூவ் ஆகிறது. ஒன்லி இந்த டயகனல் லைன். பட் இஃப் யூ ஆர் டிராயிங் வித் லைன் டூல் பாருங்கள், எப்படி வேணாலும் மூவ் ஆகும். ஸோ த கண்டினியூஷன் சீக்வன்ஸ் இருக்கணும். பட் த கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் டஸ் நாட் கண்டெயின் எனி சீக்வன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பிளேஸ் இட் லைக் திஸ், யூ கேன் பிளேஸ் இட். பட் த கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் யூ கேனாட் ட்ரா லைக் திஸ். ஒன் இதை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த டயகனல் தான். யூ கேனாட் பிளேஸ் எனி லைன்ஸ் பிட்வீன் திஸ் டூ. ஓகே, திஸ் இஸ் கால்ட் அ கண்டெயின்ட் லைன் டூல். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல். ஸோ யூ கேன் பிளேஸ் இட் எனி கண்டென்ட். ஓகே, ஸோ இதை ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா you have to place it in. Now I am going to draw a circle here. Draw a permutation. Just move. Okay. இது வந்து நெசிங் வந்து உள்ளக்குள்ள அந்த இதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகன் ஃப்ரேம் டூல், சர்க்குலர் ஃப்ரேம் டூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளே இன்ஷேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து செலக்ட் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். நான் ஐம் செலக்டிங் த ட்ராகிங். இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வென் எவர் யூ ஆர் கோயின் டு மூவ் த சர்க்கிள், வேர் எவர் யூ ஆர் கோயின் டு மூவ் த சர்க்கிள், யூ கேன் கெட் த
the text also. அதனால தான் இதுக்கு ஒரு கண்டெய்னர் டூல் ஆர் ஃப்ரேம் டூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, யூ கேன் டைப் இன்சைட் த கண்டென்ட்ஸ். சப்போஸ் இது வந்து ஒரு ரெக்டாங்குலராக இருந்ததுன்னா அதோட மீனிங் வேறு மாதிரி இருக்குது. இது நம்ம பின்னாடி வரிசையாக படிப்போம் ஒன் பை ஒன்னாக. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஜூம் டூல், ஜூம் இன்சேஷன். ஓகே, அதே மாதிரி ஜூம் கம்மி பண்ணுறோம். ஓகே, இன்க்ரீஸ் போயிட்டே இருக்குது. இப்போ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேக்னிஃபிகேஷன் வந்து ஜூம் கம்மியாகிட்டே இருக்கும். இதே கண்ட்ரோல் கீ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி மேக்னிஃபைட், ஜூம் அவுட் ஜூம் இன் அப்படின்றது அதோட மீனிங். ஓகே, ஆல்ட் ஷிஃப்ட் F1, ஆல்ட் ஷிஃப்ட் F2 கிராப் டூல், ஆல்ட் ஷிஃப்ட் F3 இஸ் அ கன்ஸ்ட்ரைன்டு லைன் டூல், ஆல்ட் ஷிஃப்ட் F4, F5, F6 அண்ட் F7. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரைட், தென் ஹவு டு என்டர் your text inside the page maker. To insert a page maker text in the page maker window or a document, you have to place a text block. Namuradi sonna madri the text tool is a most important tool used here to type your content in the document. After creating the text block, you can type the text directly into the block. So once you created a text block, you can type the contents. But once you place the text tool, you are going to draw a rectangular or square boxes. The square box will not be displayed all the time. When you choose the pointer tool, that time only it will be displays the margin lights of the text tool. So for a text tool insert panitamna, if you are going to type any content, it reaches the margins and it automatically wraps to the new line. Abdingartha. So idha nama ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டெஸ்ட் செஞ்சு பார்த்துடலாம். ஓகே, ஐம் ஜஸ்ட் ஓப்பன் எ நியூ ஃபைல். ஃபைல் நியூ. ஓகே, கொடுக்குறேன். த நியூ பேஜ் வில் பி ஹியர். நவ் ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் கண்டென்ட். ஐ ஜஸ்ட் செலக்ட் த டெக்ஸ்ட் டூல். என்ன பண்ணுற பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணோடனே இந்த ஐக்கான் வில் பி சேஞ்சில் வைக்க ஐபீம். இந்த பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐபீம்னு சொல்கிறாங்க. இந்த ஐபீம் இங்கே வச்சுட்டு நான் என்ன செய்யணும், விட்ரா பண்ணுறேன். பட் மார்ஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்துக்கோங்க. இட் ஸ்டார்டட் ஹியர் அண்ட் எண்டட் ஹியர். இதை பாயிண்ட் டூல் வச்சு நம்ம டைப் பண்ணும்போது தான் நமக்கு என்ன செய்யணும், அந்த லைன்ஸ் வந்து தெரியும். ஸோ இட் ஸ்டார்டட் ஹியர் அண்ட் எண்டட் ஹியர் அப்படின்னு. இந்த சார் விட்ராட் ரெக்டாங்குலர் பிக் ரெக்டாங்குலர் சைஸ் பட் இட் ஷோஸ் ஒன்லி த டூ லைன் தான். So the text tool contains how many lines? Based on that line only the so margins are displayed. So ipo idoda content oda size undu namakku theriyala illaya. So appo undu nam enna pannanumna and the content select pannittu here the container tools illa available a irukum. Okay, the control tools nu peru, control palette nu peru, entire box ku peru control palette nu peru. The control palette la undu nam enna pannikalam appadina choose pannikalam item namakku enna idu venumo adu choose pannikalam. So here the formats, I can change the format also. Enna format venum nu nenikiramo and the format nam choose pannikalam. I just choose Arial Black. The size also 36 nu choose pandren. So if you choose any size, based on the size the content will be displayed. Ipo nam point to release panni paarenga. இப்போ நம்மளோட மார்ஜின்ஸ் ஆர் இன்க்ரீஸ் பேஸ்ட் ஆன் த கண்டென்ட். ஸோ டெக்ஸ்ட் டூல் மறுபடியும் நீங்கள் டெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிளிக் த சைஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் த கண்டென்ட் அண்ட் ஐ சேஞ்ச் த சைஸ் ஆல்சோ. 72 ரொம்ப பிக்காக இருக்குது. ஐ ஜஸ்ட் செலக்ட் இட் இஸ் 30 அப்படின்னு வச்சுக்கிறேன். நவ் ஐ எம் கோயிங் டு டைப் த கண்டென்ட்ஸ். ஓகே, எடிட்டிங் மீன்ஸ் மேக்கிங் changes in the document. Listen carefully, I am typing the contents. When it reaches the text board margin, reach panna unna ipo text oda margin undu idha nu vechukonga. Okay, idha margin. Okay, inda edathila margin mudinjuchu. Ipo na enna pandren, I am just continue here. ஸோ டாக்குமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ யூ ரிசீவ் சாரி யூ ரிவைஸ்
its text. So what happened here? The text tool or margin, the margin of the text tool is here only. So when it reaches the margin, it automatically ramps to the next line. Okay, automatically wraps the text wrapping. அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, சாஃப்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் எடிட்டிங்கில் வேர்ட் ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா அது பேர் சாஃப்ட் ரிட்டன் சொல்லுவாங்க. தேர் இஸ் நோ நீட் டு ப்ரெஸ் த என்டர் கீ டு கம்ஸ் டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி ரேப்ஸ் டு த நெக்ஸ்ட் லைன் அண்ட் இட் பிளேசஸ் த கண்டென்ட்ஸ். நவ் ஐ ஜஸ்ட் இன்க்ரீஸ் மை மார்ஜின்ஸ் டில் த எண்ட் அப்படின்னு போகிறோம். நவ் த கண்டென்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் இன்டு த்ரீ லைன்ஸ். இஃப் யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ த டெக்ஸ்ட் பாக்ஸ் வில் பி இன்க்ரீஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, ஸோ when you place the next content, next இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னு நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஆஃப்டர் தட் ஐம் கோயிங் டு டைப் சம் கண்டென்ட் ஹியர் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் யூ ஹேவ் டு கிளிக் த டெக்ஸ்ட் டூல் அண்ட் யூ ஜஸ்ட் பிளேஸ் இட் ஹியர். ஓகே, தென் ஆஃப்டர் தட் யூ ஆர் கோயிங் டு சூஸ் சம் ஃபார்மெட்ஸ். ஓகே, டைம்ஸ் ரெண்டும் இருக்கட்டும், சைஸ் 30 அப்படின்னு வச்சுக்கலாம். ஐ எம் கோயிங் டு டைப் த கண்டென்ட் இன் பேஜ் மேக்கர். த டெக்ஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் கேன் பி டைப்டு இன்சைட் த டெக்ஸ்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வி கெனாட் டைப் ஹியர். ஓகே, வி கெனாட் டைப் ஹியர் டைரக்ட்லி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டைப் எனி கண்டென்ட், நீங்கள் எந்த இடத்துல டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் டூல் ஒன்று இன்சர்ட் ஆகும், யூ கேன் டைப் இட். இந்த டெக்ஸ்ட் டூலை சூஸ் பண்ணாமல் சப்போஸ் நவ் ஐ எம் சூஸிங் பாயிண்டர் டூல், ஐ வாண்ட் டு டைப் சம் கண்டென்ட் ஹியர் அப்படி இப்படின்னா யூ கெனாட் பிளேஸ் இட் அண்ட் யூ கெனாட் டைப் பண்ணிக்கணும். பட் யூ கேன் மூவ் த டெக்ஸ்ட் டூல். இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் மூவ் த கண்டென்ட் அட் த பாட்டம் ஆஃப் தி ஏரியா அப்படின்னாலும் ஐ கேன் மூவ். அதுக்கு ட்ராக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும், ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் த ஹேண்டில். அது பேர் ஹேண்டில்னு பேர் மார்ஜின். திஸ் இஸ் டாப் ஹேண்டில், திஸ் இஸ் த பாட்டம் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் அண்ட் பாட்டம் ஹேண்டில், சேம் ஹியர் ஆல்சோ டாப் அண்ட் பாட்டம் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து தான் நம்ம என்ன செய்கிறோன்னா கண்டென்ட்டை வந்து கண்டனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்ஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் நார்மலி இட் ஃபிக்ஸ்ட் வித் டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து என்டரிங் கண்டென்ட். எடிட்டிங் மீன்ஸ் வாட், யூ ஆர் கோயிங் டு செலக்ட் த கண்டென்ட்ஸ். எடிட் பண்ணணும் அப்படின்னாலே செலக்ட் பண்ணணும். ஹவு டு செலக்ட்? ஸோ இங்கே இடத்துல கர்சர் வச்சுருக்கீங்க, தென் ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் ஏரோ பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் ப்ளஸ் டவுன் ஏரோ டு செலக்ட் த ஒன் லைன், அப் ஏரோ ஒன் லைன் அப்சைட், ரைட் ஏரோ மூவ் பண்ணிங்கன்னா கர்சர் மூவ் ஆகும். இதை எடிட் பண்ணோம்னா சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஜஸ்ட் டைப் சேஞ்ச். ஓகே, சேஞ்சுன்னு டைப் பண்ணோம், சேஞ்சஸ் ஜிஇஎஸ் அப்படிங்கிற, ஐ ஜஸ்ட் கிளிக் அண்ட் டைப் ஐ கண்டென்ட். சப்போஸ் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் லைன், சேஞ்சஸ் இந்த டாக்குமெண்ட்டோட நிப்பாட்டிக்கலாம், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் லைன், ஜஸ்ட் பிளேஸ் இட் ஹியர் அண்ட் டெலிட் த கண்டென்ட். விச் எவர் த கண்டென்ட் யூ டோன்ட் வாண்ட், யூ கேன் டெலிட் இட் டைரக்ட்லி. ஸோ இதில் வந்து ரெண்டு கரெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கீ யூஸ் ஆகும். ஒன்று வச்சு பேக் ஸ்பேஸ் கீ, அனதர் ஒன்று வச்சு டெலிட் கீ. ஒன் யூ ப்ரெஸ் த பேக் ஸ்பேஸ் கீ, இட் டெலிட்ஸ் அ கண்டென்ட் நெக், அதாவது லெஃப்ட் ஆஃப் தி இன்சர்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறான். வென் யூ ப்ரெஸ் த டெலிட் கீ, சப்போஸ் ஆஃப் மை கர்சர் இஸ் ஹியர், ஐ எம் ப்ரெஸிங் த டெலிட் கீ, இட் டெலிட்ஸ் அ கேரக்டர் ரைட் சைட் ஆஃப் தி இன்சர்ஷன் பாயிண்ட். த கர்சருக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் டெலிட் ஆகும். ஒன் யூ ப்ரெஸ் த பேக் ஸ்பேஸ், இட் டெலிட்ஸ் அ லெஃப்ட் சைட் ஆஃப் தி கண்டென்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பேக் ஸ்பேஸ் கீ, டெலிட் கீ, இது எடிட்டிங்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எடிட்டிங்கில் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா செலெக்ஷன், டு சேஞ்ச் த ஃபார்மெட்டிங், டு சேஞ்ச் த சைஸ், டு சேஞ்ச் த ஃபாண்ட் ஸ்டைல், ஆர் டு மூவ் எ காப்பி எனி கண்டென்ட்ஸ், யூ ஹாவ் டு செலக்ட் த கண்டென்ட். செலக்ட் பண்ணாமல் எந்த ஒரு எடிட்டிங் ஃபார்மெட்டிங் நம்மளால் பண்ண முடியாது. ஃபார் தட் நவ் ஐ எம் ஜஸ்ட் செலக்டிங் பை கிளிக் அண்ட் ட்ராக். மவுஸ் பாயிண்ட்ன்ற இடத்துல வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் ஐ வாண்ட் டு ரிலீஸ் பண்ணி மவுஸ் பட்டன். திஸ் யூ நோ ஆல்ரெடி. ஸோ ஈவன் ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு டெல், இஃப் ஐ ப்ரெஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ, இட் செலக்ட்ஸ் த லெஃப்ட் சைட் கண்டென்ட். ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் ஏரோ, செலக்ட் த ரைட் சைட் கண்டென்ட். இஃப் யூ ஷிஃப்ட் ப்ரெஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டவுன் ஏரோ, இட் செலக்ட் த ஒன் லைன் டவுன்.
If you click shift plus up arrow, it selects one line up. That is the point. So shift plus up arrow, left arrow, right arrow, bottom arrow are used to select the content by using the keyboard. Or if you want to select any only one word, the one word kaha nam shift press panitaona, just double click on the word. Just double click on the word. It automatically selects the particular word. நீங்கள் ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணுறேன், இது வந்து ஒரு வேர்டு தான் செலக்ட் பண்ணுது. நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் த என்டையர் பேராகிராஃப் ஆஃப் தி டூல் பாக்ஸ். ஓகே, கீப் இன் யுவர் மைண்ட், ட்ரிபிள் கிளிக் யூஸ்டு ஃபார் செலக்டிங் த பேராகிராஃப், டபுள் கிளிக் இஸ் யூஸ்டு ஃபார் செலக்டிங் தி வேர்டு. இது பை யூஸிங் மவுஸில், கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ளஸ் அப் ஏறோ, ஷிஃப்ட் ப்ளஸ் டவுன் ஏறோ அப்படின்றத பாயிண்ட். இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ அப்படின்னு ஒரு கீ இருக்குது, அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் டெக்ஸ்ட் டூலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் டு செலக்ட். ஓகே, டு செலக்ட் த என்டையர் கண்டென்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் டூல் வி ஆர் கோயிங் டு ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ ஆப்ஷன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ மீன்ஸ் ஆல் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட மீன். ஓகே, நவ் டெலிட்டிங், வி டிஸ்கஸ்டு பேக் ஸ்பேஸ் கீ அண்ட் டெலிட் கீ அண்ட் காப்பிங் அண்ட் மூவிங். சப்போஸ் யூ வாண்ட் டு காப்பி எனி கண்டென்ட் ஹியர் அப்படின்னா it just select the content, okay, then edit copy option or control plus c copy அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு edit control plus v. So once you copied the content will be moved to clipboard அப்படின்ற ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன ஆகுது, ஓவர்லாப் ஆகுது, தெரியுதா? பிகாஸ் இட் இஸ் எ பேஜ் லே அவுட் விண்டோ, தட்ஸ் வை இட் மே பி ஓவர்லாப், ஒன் கண்டென்ட் மேபி ஓவர்லாப் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இது ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னு சொன்னால் ஐ ஜஸ்ட் கிளிக் இட் அண்ட் டெலிட். என்டையர் டூல் பாக்ஸுமே தேவையில்லைன்னா ஜஸ்ட் கிளிக் பை யூசிங் த பாயிண்டர் டூல் தென் ப்ரெஸ் த டெலிட் கீ, த என்டையர் டூல் பாக்ஸ் வில் பி டெலிட்டட். யூ வாண்ட் டு மூவ் அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஐ வாண்ட் டு மூவ் த கண்டென்ட் அப்படின்னா டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு செலக்ட் த வேர்ட் அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் ஃபார் கட் ஆப்ஷன். Then place the cursor anywhere, control plus V. Okay, how many times you want to place, out of time you have to press the control plus V option or edit paste option. Paste means control plus V, copy control plus C, cut control plus X. Cut is used for moving, copy used for making one more copy of the content, paste used for paste the cutted or copied content from the clipboard. Okay, keep in your mind the mono கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் க்வெஸ்டின் இது, ஹவு டு மூவ் எ டெக்ஸ்ட், ஹவு டு காப்பி எ டெக்ஸ்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு. காப்பி மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் அ வேர்ட் நியூ ஒரிஜினல் லொக்கேஷன் அண்ட் ஆல்சோ த நியூ லொக்கேஷன். கட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு மூவ் த கண்டென்ட், த ஒரிஜினல் கண்டென்ட் வில் பி டெலிட்டட் ஃப்ரம் த பாயிண்ட். த ஒரிஜினல் பொசிஷனில் கண்டென்ட் இருக்காது, இந்த நியூ பொசிஷனில் மட்டும்தான் இருக்கும். But copy both the location, the content will be available after that. Okay, are you understand? So that's all today's lesson. Next video we will discuss about other things, text block, how to create a text block and everything. Okay, thank you.